அப்போ ஒன்று பண்ணு, இன்னைக்கு நைட் ஃபுல்லாக பேசிட்டே இரு, சரியா? ஏன் கவலையெல்லாம் மறந்து நானும் கேட்டுகிட்டே இருக்கேன். ஓகே, பேசு. ஐயோ, பேசினா விடிய விடிய பேசுவாரே, அதுக்கு நம்ம பாட்டே பாடிடலாம். சார், நான் பாட்டே பாடிடுறேன். இதான் நான் முதலே சொன்னேன், பாடு. நான் கேட்கறேன். பாடினது எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? என் வாய்ஸ் நல்லா இருந்துச்சா? சார், என்ன சார், எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க சார். லைன்ல இருக்கீங்களா சார்? சார், ஹலோ சார். ஃபோன் ஆன்லயே இருக்கு, தூங்கிட்டாரோ? நல்லதா போச்சு. வரலன்னா டெய்லி நம்மள பாட சொல்வாரோ? ஐயோ, சொல்லு ஜீவா. ஜீவா, ஜீவா, நான் பேசுறது உனக்கு கேக்குதா? சொல்லு ஜீவா. என்னது ஜீவாவா? என்ன சொல்ற? உன் அம்மா இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட்டியா? அப்பா, நல்லதுப்பா. இந்த பாரு, இந்த விஷயம் உன் அம்மாவை கடத்தினவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உன் ஃப்ரெண்ட்ஸ கூட்டிட்டு போய் உன் அம்மாவை காப்பாத்திடு. இல்லனா கடத்தினவங்க இருக்கிற இடத்துல இருந்து மாத்திடுவாங்க. புரிஞ்சுதா? இங்க பாரு, இங்க சிக்னல் சரியில்லை. நான் சொல்றது புரிஞ்சுக்க. நீ சாரதா, என்கிட்டயே சம்பளம் வாங்கிட்டு ஏன் சாம்ராஜ்யத்துக்கே சமாதி கட்ட பாக்குறியா? என்ன ஜெயிக்கிறதுக்கு இன்னும் யாரும் பிறக்கல. மேடம், அவசரமா வர சொன்னீங்களே, என்னாச்சு? முதல்ல அந்த தடியனுக்கு போனை போடு. தெரிஞ்சிருச்சு. அவளை உடனே நம்ம இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணு, நானும் அங்க வரேன். சரிங்க மேடம். என்ன ப்ராப்ளம் மேடம்? நான்சென்ஸ். ஒருவேளை நீ உருப்படியா செய்யறது இல்ல, உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனையும். சின்ன புகை வரும்போதே அதை ஸ்மெல் பண்ணி நெருப்பு அணைச்சிருக்கணும். அத நீ செய்யாம விட்டதால இப்ப நெருப்பு பரவி எரிய ஆரம்பிச்சிருச்சு, தெரியுமா? நெருப்ப பத்த வச்சதே நான் தானே. நீ ஒட்டு கேக்கல, நான் ஒட்டு கேக்க வச்ச.
ஹலோ இளமுருகே, உன் காரை எடுத்து கவின் இன்ஸ்டிடியூட் பக்கத்துல வந்து எனக்கு ஒரு மிஸ் கால் கொடுங்க. ஓகே டீச்சர். இளமுருகன் அந்த வண்டி தான், அதுதான் உங்க வண்டி. ஃபாலோ பண்ணுங்க. பண்ற பண்ற டீச்சர், பிடிச்சல டீச்சர். அந்த ஜீவாவையும் அவனுக்கு சப்போர்ட் பண்ற அந்த சாரதா சாப்டரையும் க்ளோஸ் பண்ணணும். சீக்கிரம் போ. என்ன இளமுருகன் என்னையே பார்த்துட்டு இருக்க? ஒண்ணு இல்ல டீச்சர், நான் பார்த்த வரைக்கும் சாரதா டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்ணா நல்லபடியா புத்திமதி சொல்லி திருத்துவாங்க. பொய் சொல்லக்கூடாது, பழி வாங்குற எண்ணம் அறவே இருக்க கூடாது. கெட்டது செய்யறவங்களுக்கும் நல்லது செய்யணும்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனா இப்போ மல்லிகா மேடத்தை இப்படி ஃபாலோ பண்றத அவங்களுக்கே தெரியாம கேமராவை ஃபிக்ஸ் பண்ணி அவங்களோட நடவடிக்கையை கண்காணிக்கிறதுன்னு இதெல்லாம் நீங்க செய்யறப்ப என்னால நம்பவே முடியல டீச்சர். இப்படி எல்லாம் நான் அனுப்பேன நான் கூட எதிர்பார்க்கல. கல்வி விஷயத்துல யாரு தப்பு செஞ்சாலும் அதை பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. அதனாலதான் ஆனா இப்ப என்ன அறியாம நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. டீச்சர், நீங்க எடுக்கிற எல்லா முடிவும் நல்ல முடிவா தான் இருக்கும். கிளம்புறே, கொஞ்சம் வண்டியை கொஞ்சம் டிஸ்டன்டாவே நிப்பாட்டிடுங்க. சண்முகத்தோட வைஃப் யாரு? நீதான் ஜீவாவோட அம்மாவா? நல்ல வேளை உனக்கு பார்வை இல்ல, இருந்திருந்தா என்ன உனக்கு அடையாளம் தெரிஞ்சிருக்கும். நான் தான் உன்னை சண்முகத்தை விட்டு ஓட வச்சேன். இப்போ உன் பையன் என்ன வீதியில நிறுத்த பாக்குறான். யார ஜீவாவா? ஜீவா, யாரு வந்திருக்கீங்க? ஜீவா, 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 யாரு ஜீவா? டேய், யாரு வந்திருக்கீங்க? ஜீவா, டேய், யாருடா என்ன ஏன் இப்படி அடிச்சு கொடுமைப்படுத்துறீங்க? என் பையன் ஜீவா கிட்ட அனுப்பிச்சிருங்க, என் குழந்தைய பார்க்கணும். கட்டின புருஷனையும் குழந்தைங்களையும் விட்டுட்டு வந்த பாவினா என
விட்டுருங்க. அதுக்கு தண்டனையாதா அந்த சாமி என் கண் பார்வைய பறிச்சிடுச்சு. என்ன விட்டுடுங்க, நான் என் புருஷனை பார்த்து புள்ளைய பார்த்து மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்கணும். என்ன விட்டுடுங்க. என் குழந்தைய பார்க்கணும், என் குழந்தைய நான் பார்க்கணும். அந்த பத்மாவை கவனமா பாத்துக்கோங்க, யார் கைக்கும் அவ கிடைக்க கூடாது. சரிங்க மேடம். இப்ப என்ன பண்ணலாம் டீச்சர்? ஜீவாவோட அம்மா உள்ளதா இருக்காங்க. எப்படியே கண்டுபிடிச்சிட்டோம். இட்ஸ் எ பிரில்லியன்ட் மூமெண்ட். உள்ள போலாம் டீச்சர். இல்ல இல்ல, இப்ப அதுக்கான நேரம் இல்ல. டைம் ஆகட்டும். மல்லிகா செஞ்சிருக்கிற கெடுதலுக்கு அவளுக்கு கண்டிப்பா பதிலடி கொடுக்கணும். இன்னைக்கு எப்படியாவது ஜீவாவோட அம்மாவை காப்பாத்திடலாம். இப்ப இங்க இருக்க வேணா, கிளம்பிடலாம். கிளம்புங்க. சரி டீச்சர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நம்பர் ஒன் ஆகணும், அப்பதான் எனக்கும் பெருமை, இந்த இன்ஸ்டிடியூட்டுக்கும் பெருமை. 3 டேஸா நோட்ஸ் ப்ரிப்பர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்கு டயர்டாவே இல்லையா? சின்ன வயசுல இருந்தே நான் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணனா அதுக்கு ஃபினிஷிங் டச் கொடுக்காம விடவே மாட்டேன். ரொம்ப நல்ல விஷயம் அது. நோ என்ட்ரி வித்தவுட் பெர்மிஷனா? Hi ma'am. Hi. Hello ma'am. Hello. நீங்க உங்க வேலைய பாருங்க, நான் சும்மா ரவுண்ட்ஸ்க்கு வந்தேன். வெளியில புதுசா ஒரு போர்டு பார்த்தேன், யார் வச்சது? நான் தான். ஓ குட், நல்லா இருக்கு. நீங்க உங்க வேலைய பாருங்க. இங்க நீ நோட்ஸ் எடுக்கிற டைம்ல நான் பத்மாவை தூக்கிட்டேன். தட் இஸ் மல்லிகா ஸ்டைல். நீ நினைக்கிறது நடக்காது. இங்க லா மேக்கரும் நான் தான், லா பிரேக்கரும் நான் தான். எந்த ரூல்ஸும் என்னை கட்டுப்படுத்தாது. சாரதா வந்து என்னையே கன்ஃபியூஸ் பண்ணிட்டா. இடம் மாத்தினது நீ இல்ல மல்லிகா, நான். திஸ் இஸ் ஜஸ்ட் தி பிகினிங். டேய் என்னடா, கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி கிடைக்கும்.
மேடம், நீங்க தான் பிரியாணி ஆர்டர் பண்ணீங்களா மேடம்? இல்ல, இந்த இடம் இந்த லொகேஷன்ல காமிச்சது, அதான் உங்களுக்கு கேக்குறேன். ஓ, நீங்க இல்லையா? சாரி மேடம். எந்த இடம் தெரியலையே. தினேஷ். எஸ் டீச்சர். வெரி குட். இந்த ஃபுட் பேக்கெட்ல மூணு பிரியாணி ஒரு சாம்பார் சாதம் இருக்கு. இந்த சாப்பாட்டுல மயக்க மருந்து கலக்கணும். கரெக்ட். எல்லா சாப்பாட்டுலயும் மயக்க மருந்து கலந்துட்டா அத சாப்பிட எல்லாருமே மயக்கமாயிடுவாங்களா டீச்சர்? அப்புறம் ஜீவாவோட அம்மாவும் மயக்கமாயிட்டாங்கன்னா என்ன பண்றது? சாம்பார் சாதம் கண்டிப்பா ஜீவாவோட அம்மாவுக்கு தான் ஆர்டர் பண்ணிருப்பாங்க. நீங்க பிரியாணியில மட்டும் மயக்க மருந்து கலந்துடுங்க. ஷுர் டீச்சர், இதை நான் எடுத்துட்டு வந்துடுறேன். ஆல் ஓகேயா? ஓகே டீச்சர். தினேஷ், இதா ஓபன் பண்ண. பாத்து உள்ள போய் டெலிவரி பண்ணி. ஓகே டீச்சர். பாத்து பத்திரம் ஜாக்கிரத. ஒரு சாம்பார் சாதம் அதடா எவ்வளவு? 700 ஆச்சு. சீக்கிரமா முடிச்சு அம்ச்சு விடுற அவனே. இதா ஏய், கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஏய், என்ன பாக்குற? போ நேரா லோகு சாப்பிடுற. அவங்களுக்கு போய் சாம்பார் சாதம் கொடுத்துடும். டேய், என்னடா எடுத்துட்டு வந்துட்ட? அது எதை சாப்பிடாதான். சரி விடு, அந்த கிழவி பட்டினி கிடந்து சாப்பிட்டோம், சாம்பார் சாதத்தை எங்கிட்ட கொடு. வியாழக்கிழமை We'll meet soon and close the deal. Yes. Thank you. Sir? Yeah? Good morning, sir. Good morning. இது renewal paper, sir. இதில் உங்கள் கையெழுத்து வாங்கிறதுக்காக காலையிலேருந்து வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இன்னைக்கு ரொம்ப லேட்டாக வந்திருக்கீங்களே, என்னாச்சு சார்? நேற்று ஃபங்க்ஷன் முடிச்சு தூங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு வேண்பா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்லா தூங்கினேன். எனக்காக ஒரு பாட்டு பாட முடியுமா? ப்ளீஸ். வேண்டாம் சார், வீட்டில் எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. ராத்திரி முழுக்க ஏன் தூக்கத்தை கெடுத்துட்டு இவர் நல்லா தூங்கிட்டு வந்திருக்காராம். செக்ல ஏதாவது சைன் வேணுமா? இல்லை சார், நான் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். வெண்பா, உனக்கு எப்படி மூச்சு வாங்குது? ஏதாவது ப்ரீதிங் ப்ராப்ளமா? இல்லை சார், இப்பெல்லாம் நான் பைக்கில் லிஃப்ட் யூஸ் பண்ணுறதே இல்லை, ஸ்டெப்ஸ் ஏறி தான் வரேன். அதான் தெரியாம ஓவரா பேசிட்டோமே.
இருக்கிறது தெரியாம. அம்மா என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அன்னைக்கு என்னடா லிஃப்ட்ல நீ தனியா இருக்கும்போது எனக்கு கொரோனான்னு சொன்ன. இப்போ என்னடானா? சார் சார் சாரி சார் சாரி சார் சாரி சார் ப்ளீஸ் சார் சாரி சார் ப்ளீஸ் 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 சாரி சார் சாரி சாரி சார் சாரி சாரி சார் ஒரு சாரி மட்டத்துக்கு எத்தனை சாரி கேட்டு போறா? இவ எது பேசுறாலும் வித்தியாசமாவே தெரியுது. She's something special.